பாரெல்லாம் உன் புகழை நான் பாடவே வரம் தர வேண்டும் எங்கள் பாம்பன் ஐயனே வரம் தர வேண்டும் எங்கள் பாம்பன் ஐயனே தவ திரு சஞ்சீவி ராஜஸ்வாமிகளின் ஸ்கந்தாலிக ஆசிரமத்தில் 20ஆம் ஆண்டு மகா கந்த சஷ்டி வழிபாட்டுடன் 1ஆம் ஆண்டு முருகன் வள்ளி தெய்வானை திருமண உற்சவ பெருவிழா மற்றும் முருகனை உருவாக்கி வணங்கி வழிபட்ட முறையில் பஞ்சமகா சிறப்பு வழிபாடு. சஷ்டி விரதம்ங்கிறது தொட்டு தொட்டு வரக்கூடிய விரதத்தில் ஒன்று. சூரனை அழித்தார், தேவர்களை காத்தார். அந்த சூரனை அழித்ததுனால கந்த சஷ்டி விழாவாக பெரிதாக கொண்டாடப்படுகிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 13/11/2023 திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் கந்த சஷ்டி திருக்கல்யாண பந்தக்கால் நடுவிழா, கணபதி ஹோமம், அதனைத் தொடர்ந்து முத்திரை நெய் தேங்காய் நெய் நிரப்புதல். இதுல மிக முக்கியமா நீங்களும் கவனிச்சுக்க வேண்டியது என்னன்னா, 13ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு நெய்யை நிரப்பலாம், மாலை போட்ட பக்தர்களும் வந்து பங்கு கொள்ளலாம், மாலை இல்லாத பக்தர்களும் வந்து நெய் நிரப்பி கொடுக்கலாம். நீ என்ன நிரப்பி இந்த ஆண்டு நெய்ய தேங்காவில் நிரப்புறையோ, உன் பிரார்த்தனை என்ன கொண்டு அந்த தேங்காவுள்ள நெய் நிரம்புதோ, அது எப்போ போய் முருகனுக்கு அபிஷேகம் பாமர சுவாமிகளுக்கு ஆகுதோ, அப்போவே அது எப்படி கரைஞ்சி கீழே போதோ, உன் துன்பம் அப்படி கரைந்து போயிடும். தொடர்ந்து அன்னதானம் மாலை 5 மணிக்கு மேல் கந்தனும் கந்த சஷ்டியும் சுவாமிகளின் சிறப்பு சொற்பொழிவு. ஒரு பெரிய ரகசியம், ஒரு பெரிய ரகசியம், பெரிய ஒரு அற்புதமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கொள்ள. 14/11/2023 செவ்வாய்க்கிழமை ஷடாட்சர சண்முகருக்கு சிறப்பு மூலிகை அபிஷேகம் செய்து மூலிகை தீர்த்தம் வழங்கப்படும். காலை 8 மணிக்கு மேல் அடியார்கள் அகண்ட பாராயணமும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம். 15/11/2023 புதன்கிழமை காலை 9 மணிக்கு மேல் ஷடாட்சர சண்முகர் மற்றும் பாம்பன் ராஜகுமரகுரு சுவாமிகளுக்கு சிறப்பு மூலிகை அபிஷேகம். அதனைத் தொடர்ந்து சத்ரு சம்ஹார திருசதி வேல் பூஜை. இதில் பங்கு கொண்டு பயனடைய சங்கல்பத்திற்கு முன்பதிவு அவசியம். இரவு 7 மணிக்கு மேல் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகளுடன் ஆன்மீக சந்தேகங்களின் கலந்துரையாடல். 16/11/2023 வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் பாம்பன் ராஜகுமரகுரு சுவாமிகளுக்கு திரவியங்களால் அபிஷேகம், சண்முகருக்கு அடியார்கள் பஞ்சாமிரத வண்ண பாராயணத்துடன் அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம். அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும். 17/11/2023 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை பழச்சாறுகளுடன் சிறப்பு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம். காலை 10:30 மணிக்கு மேல் உற்சவ ஷடாட்சர முருகன் வள்ளி தெய்வானையுடன் அம்பலத்தில் சிறப்பு தரிசன திருக்கோலம். நம்ம அம்பலத்துல பிரதிஷ்ட பண்ணி அன்னைக்கு வந்து பங்கு கொள்றவங்களும் பார்க்கறவங்களும் தரிசனம் செய்யறவங்களும் வாழையடி வாழையா வாழ்வாங்கிறதுக்காக அம்பலம் மற்றும் லட்சார்ச்சனை, பிறகு அன்னதானம். லட்சார்ச்சனையில் பங்கு கொண்டு பயனடைய சங்கல்பத்திற்கு முன்பதிவு அவசியம். இரவு 7 மணிக்கு சுவாமிகளின் திருக்கரங்களால் சிறப்பு ஷடாட்சர ஜோதி தரிசனம். 6 மந்திரங்களை படிச்சு ஒவ்வொரு படியா ஏத்தும் பொழுது அதை அப்படியே பிடிச்சிட்டு அந்த நட்சத்திரத்தோட போ, நம்ம எரிய வேண்டியதுல கீழே ஒரு படியில வச்சிருவோம், அது பாட்டு நட்சத்திரமா போய் அந்த முருகனுக்கு முன்னாடியும் வள்ளி தெய்வம் முன்னாலையும் பெரிய ஜோதி எரியும், அந்த ஜோதி தான் தீபார்த்தம். 18/11/2023 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை ஷடாட்சர சண்முகர் மற்றும் பாம்பன் ராஜகுமரகுரு சுவாமிகளுக்கும் பக்தர்கள் வழங்கிய முத்திரை நெய் தேங்காயின் நெய் அபிஷேகம். இரவு 7 மணிக்கு மேல் இதுவரை எங்கும் கண்டிராத முருகனை உருவாக்கி வணங்கி வழிபட்ட முறையில் பஞ்சமகா
அதாவது பஞ்சலிங்கத்திற்கு அற்புத பஞ்ச சிகா மந்திர வேள்வி. முருகன் பெருமான் என்ன செய்யறார் அப்படின்னா அந்த பிரம்ம தேவையில் அப்ப வேற வழி தெரியல. தன் தகப்பனாய நோக்கி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து தோணி கடல் மண்ணை எடுத்து அஞ்சு லிங்கங்களை பிடிக்கிறார். ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒரு பெயர் இருக்கு. ஒரு லிங்கம் முத்து போன்ற நிறத்திலே இருக்குமா, ஒரு லிங்கம் வெள்ளை நிறத்திலே பூசப்பட்டிருக்குமா, ஒரு லிங்கம் வெள்ளையும் கருப்பும் சேர்ந்திருக்குமா, ஒரு லிங்கம் சிவப்பு நிறத்திலே இருக்குமா, ஒரு லிங்கம் காண கிடைக்காத உருவத்திலே பல்லு சிரித்து நெற்றி கண்ணு திறந்துட்டு கண்ணு மைக்கோல அழகா இருக்குமா அந்த லிங்கம். அப்ப அந்த ஐந்து லிங்கம் பிடிச்சி இவர் அந்த பிரம்ம சந்தோஷம் போறதுக்காக முருகன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார். முருகன் சிவபெருமான் வராரு, ஆட்கொள்றாரு, பிரம்மத்தின் தோஷம் எடுக்கப்படுகிறது. அப்படி பெறும் பொழுது அவனுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் அவன் ராஜனாக மாறுவான். எப்பிதத்திலாவது கிடைக்கும், அதற்காக உனக்கு ராஜகுமரம் இங்கே இருக்கும். அதனைத் தொடர்ந்து முருகனுக்கு திருமண நிச்சயதார்த்தம். உற்சவ மூர்த்தியை இதுக்காகவே செய்ய சொல்லியிருக்கேன். எப்படி செய்யணும் விதி இருக்கு. உற்சவ மூர்த்தி கிட்டத்தட்ட 3-4 லட்சம் ரூபாய் செலவில் இப்போ நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உள்ள முருகன் எப்படி இருக்காரோ அதே மாதிரி உற்சவ மூர்த்தி. பஞ்சலோகத்தில் வள்ளி தேவியானவோட திருக்கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக அந்த சிலைகள் வந்துதான் அதுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செய்துட்டு இந்த 18ஆம் தேதி திருக்கல்யாணத்துக்காக அவங்களை ஆயத்தப்படுத்தி நிச்சயதார்த்தம் நடக்கும். நான் வள்ளி வீடு தேவியான வீடு எல்லாம் உட்கார்ந்து நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே சம்பந்தி சாப்பாடு. அன்னைக்கு நைட் சம்பந்தி சாப்பாடுனா பிள்ளைகள் போடுறீங்க பாருங்க, அதை விட இன்னும் அதிகமா. நிச்சயதார்த்தத்திற்கு சீர் செய்ய உபயதாரர்கள் வரவேற்கப்படுகின்றனர். 19/11/2023 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் 9:30 மணி வரை சிறப்பு அபிஷேகம், தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை. பகல் 10 மணிக்கு மேல் முருகன் வள்ளி தெய்வானைக்கு மணக்கோலத்தில் அலங்காரமும், தொடர்ந்து அற்புத திருக்கல்யாண உற்சவம். திருமணம் ரொம்ப முக்கியம். இச்சா கிரியா ஞானம், இச்சைகளால் ஏற்படுகின்ற வினை, கிரியை நாம் செய்கின்ற செயலால் ஏற்படுகின்ற வினை, ஞானத்தில் பக்தியால் செய்கின்ற வினை, இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணம் நம்ம செய்ய போறோம். திருமண தடை உள்ளவர்களுக்கு சங்கல்பம் செய்து கொண்டு பயனடையவும், முன்பதிவு அவசியம். அதனைத் தொடர்ந்து முத்திரை நெய் தேங்காய் அபிஷேக நெய் பிரசாதங்களை பக்தர்களுக்கு வழங்கப்படும். தொடர்ந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு சுவாமிகளின் திருக்கரத்தால் முத்திரை நெய் தேங்காயும் வழங்கப்படும். உங்களை நான் பாடவே வரம். குழந்தை இல்லாதவர் எவ்வளவு எவ்வளவு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த மும்முடி நெய் தேங்காயில் இருந்தது பெரிய சந்தோஷம். தொலைக்காட்சியில் நீங்க சொல்றதை விட நேரில் என்ன 10 பேர் பார்க்குறாங்கன்னா 4 பேர் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க, சாமி உங்கள் தேங்காய் அந்த நெய் தேங்காய் வாங்கி போய் கொடுத்து குழந்தை பிறந்தது சாமி, அவன் தான் இது பேர் வைக்கணும் அப்படின்னு அந்த நெய் தேங்காய் கொடுக்கறதும் இருக்கும். குறிப்பு, விரத மாலை அணிந்திருக்கும் பக்தர்களுக்கு மட்டுமே நமது ஆசிரமத்தில் 6 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி வழங்கப்படும். சஷ்டி ஒரு மகா புனிதமான ஒரு சஷ்டியாக இருக்கும். விவரங்களும் விளக்கமும் இந்த நிச்சயதார்த்தத்திலையும் திருமணத்திலையும் பங்கு கொள்ளும் பெரிய இருந்தால் அறகுறைய செய்யாதீங்க. நானே சொல்லிடுறேன், மனம் வந்து செய்யணும்னா செய்யுங்க, சும்மா அறகுறையாக செய்யறது இருந்தால் வேஸ்ட் பண்ணாதீங்க காசு. நான் தீர்த்து சொல்கிறேன், ஏன்னா அறகுறையாக மனசோட செய்துட்டு உங்களுக்கும் அறகுறையாக நடந்து என் பேரும் கெட்டு போயிடும். நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் மற்றும் அன்னதானத்தில் பங்கு கொள்ள அழைக்கவும் 9600-3964444. மனதில் ஏற்று ஞானம் பெற்றவரையா. 18/11/2023 அன்று திருப்பிறப்பன் வலசையில் அபிஷேகம் மற்றும் சிறப்பான அன்னதானமும் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 13/11/2023 தொடங்கி 16/11/2023 வரை பக்தர்களின் முத்திரை நெய் தேங்காயை கட்டணம் செலுத்தி நிரப்பிக் கொடுக்கலாம். ஓம் ஐயனே ஓம்காரநாதனே.